குட் மார்னிங் மேடம். ஹலோ, குட் மார்னிங். வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க தான் போன்ல பேசுனீங்களா? எஸ் எஸ். என்ன விஷயம்? நாங்க புதுசா கட்டியிருக்க இரவு பள்ளிக்கூடத்தை நீங்க தான் திறந்து வைக்கணும். ஓ, அதுக்கு என்ன, அப்படியே செஞ்சிடலாம். ஆமா மேடம், அன்னைக்கு லேடிஸ் கோர்ட் மீட்டிங்ல உங்க ஸ்பீச் வண்டர்ஃபுல். ஆமா மேடம், நம்ம பண்பாட்டை பத்தியும் புருஷ மனைவி எப்படி வாழணுங்கிறத பத்தியும் எவ்வளவு அழகா பேசுறீங்க தெரியுமா? அதெல்லாம் நான் நல்லா பேசுவேன். அதனாலதான் உங்க ஸ்பீச்ச எங்க மலர்ல வெளியிடலான் இருக்கோம். கரெக்ட். இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் மலர்ல வெளியிட்டாதான் இந்த நாடு முன்னேறும். ஆமா, கண்டிப்பா செய்யுங்க. அதுக்கு நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற ஒரு போட்டோ வேணும். ஹஸ்பண்டா? ஆமா, நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஒரு நாளைக்கு எங்க சங்கத்துக்கு வந்தாகணும். ஆமா மேடம். ஐயய்யா ஐயய்யே, அவரு பெரிய மேதை, அறிவாளி, ஜீனியஸ். எந்த பொது விழாவிலுமே அவர் கலந்துக்கவே மாட்டார். ரொம்ப ரிசர்வ் டைப். ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்திருக்கிற இங்கிலீஷ் பேப்பர்லாம் மாடியில உட்கார்ந்து திருத்திக்கிட்டு இருக்காரு. என் படம் தர்றேன், போடுங்க. கொடுங்க மேடம், நல்லா பெருசா கலர்ல போடுங்க. கமலம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க ஹஸ்பண்ட் மாடியில இங்கிலீஷ் பேப்பர்லாம் திருத்திக்கிட்டு இருக்காரமே. ஏண்டி சாந்தராயகி, அவங்க புருஷன் என்ன படிச்சிருப்பாரு? சிறுமியில போய் படிச்சிருப்பார் போல இருக்கு. இருக்குண்டி. பச்சை மாமலை போல் மேனே. மௌனே, அப்படி அமைச்சு பண்ணாதான் ஆண்டவனுக்கே இறக்கம் பிறக்கும். என்னடி இது, காய்கறி கடை வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இல்லடி, காய்கறி விற்க வர்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து ஆள் நடப்ப இருக்கிற சுத்திக்கிட்டு போறதடி. கண்டா மௌன. சித்தப்பா, நம்ம முகத்துல என்ன திருட்டுகளையா ஓடுது? நம்ம போட்டோவை என்ன பேங்க்ல போஸ்ட் ஆபீஸ்ல அவங்க பாத்துருப்பாங்க. அது இல்ல. ஐயோ பாவம், இவங்களை தப்பா பேசிட்டும் போல இருக்கு. இல்லடி பாவம், ஏதோ அப்பனும் மவனும் திருப்பதிக்கு வேண்டுதல போல இருக்குது. இருடி இந்தாயா. மவனே, நம்ம ரேட் என்னடா, கடையில 10 பைசா ஆயிடுச்சு. தாண்டா, நான் நினைக்கிறேன் இதுங்களை பார்த்தா அவங்க சின்னம்மாவோட ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுதே. ஜாமா, நீ என் பொண்டாட்டி கமலத்தை தேடிட்டு வந்தீங்களா? ஐயய்யா, என்னடி நம்ம கமலத்தம்மா புருஷன் போல இருக்குது. சீச்சி, அவர்தான் மாடியில பேப்பர் திருத்திட்டு இருக்காரு. மாட்டிட்டா 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 ஆள மாட்டிட்டா. அவன் சொந்த புருஷன் ஏகாதசி கோத்திரம் புடலக்கா வாங்கிட்டு வர அரியாரவ மேல பேப்பர் திருத்துறவன். ஒத்துறம் அவன. அடே கமலா, வாடே வா. கலாட்டா, ஆளுங்களா வீட்டுக்குள்ள வந்து. என்னடே கலாட்டா, முடியாதே முடியாதே முடியாது. ஏண்டி கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா எங்க இது என்ன ஆயிருக்கும்? ஆளையா மாத்திக்கிட்டு கலாட்டா பண்றேனே. முடிய வெட்டி அழகுபடுத்தினானே அந்த தொழிலாளி, அவனுக்கு உங்க முடிய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? வெளிநாட்டுல இதுக்கு என்ன கிராக்கி தெரியுமா? நாளைக்கே வித்து காசாக்கிடுவேன். பொருளாதாரத்துல பெரிய நிபுணர். ஏன் அவசரப்படுற? இந்த பழக்கம் வர உங்களுக்கு உண்டா? இந்த பழக்கம் எனக்கு இல்லப்பா. எதுக்கும் துப்பாக்கிக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா தான் பெரிய மனுஷன்னு சொன்னானுங்க, அதுக்காக வாங்கிட்டேன். அவசரப்படாத, நானே ஒத்து தரேன். இந்த ஒரு பழக்கம் தான் எனக்கு இல்லாம இருந்தது. அப்ப நீ பெரிய மனுஷன் விட்டு பிள்ளையே இல்ல. ஏன் மாத்திர பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பழக்கம் உண்டாச்சே. அப்ப என்ன கத்துக்கங்கிறீங்க? நீங்க தான் என் குருநாதர். இது ஒண்ணுலதான் குருவும் கிடையாது சிஷ்யன் கிடையாது. குடிச்சிட்டு பேசு. என்ன துப்புற சார்? அப்படியே அமெரிக்காபாய் நைட் ஒரு படம் வந்திருக்கு, அதையும் பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு போங்க. ஒரே கிளி கிளிப்பா இருக்கும்.
பெருசா என்ன அப்படி பாக்குற? என்னடா சின்ன பையன் மாதிரி இருக்கிறேன்னு பாக்குறியா? அதுல விஷயம் இருக்கு மங்களா. ஏய் மங்களா, அக்கா இல்ல. எங்க போயிருக்கா? நித்யானந்தமும் கமலமும் சேர்ந்து ஏதோ ஒரு தங்க நிதிக்காக கீஜகவத நாடகம் போடுறாங்களாம், அத பாக்க போயிருக்காங்க. வந்து எல்லாம் கதைதான் கேட்டுக்கிட்டு இப்ப நாடகம் பார்க்க போட்டாளா? பட்டிக்காடு என்கிட்ட சொல்லி இருந்தா என்ன பேச மாட்டேன். தரத்தை இழந்து தலைகீழா மாறிட்டீங்க, ஆனா மனித தன்மை இழந்துடாதீங்க. சீதா மாமா, வேண்டாத எண்ணங்களுக்கு மனசுல இடம் கொடுத்து விபரீதமான முடிவு தேடிக்காதீங்க. பைத்தியக்காரி, நான் சொன்னதெல்லாம் உண்மையை நம்பிட்டியா? நீ குழந்தையாளாச்சே, உங்ககிட்ட ஒரு தமாஷ் பண்ண. உங்க அக்கா ரூமுக்குள்ள பால் வச்சிருப்பா, எடுத்துட்டு வாயே. வாராய் மாடம் மயிலே மாறாமலரணையில் திரையணையில் நித்தம்மே, செவ்வித ரசம் தாராய் நிக்க முத்தம்மே. திரையணையில் நித்தம்மே, செவ்வித ரசம் தாராய் நிக்க முத்தம்மே. ஏ சைரந்தரி, ஏ பெண்பாவாய், இந்த விராட தேசத்தின் தளபதி கீச்சகனாகிய நான் உன்மேல் விரகதாபம் கொண்டு தவிக்கிறேனடி. இந்த அதல விதல சுதல நிராதல தராதல மகாதல பாதாளம் என்னும் ஈரேழு லோகங்களிலும் உன்னை போன்ற பேரழகி நான் கண்டதே இல்லை. கண்ணே, ஆஹா ஆஹா, என்ன நடை, என்ன நடை! தங்க காப்பு போட வேண்டிய உன் கையில்
இரும்பு காப்பு போட வேண்டிய நிலம் ஏற்பட்டு போச்சு. என்ன மன்னிச்சிருமா? அப்பா, மனிதனுடைய அற்ப ஆசைக்கு புனிதமான பெண்மை கைதி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கு. சத்தியத்துக்கும் சட்டத்துக்கும் போராட்டம், நீதி தெய்வம் தான் அவளுக்கு தீர்ப்பு கூறணும். ராஜா பாத்தியாடா, என்ன மாதிரி ஒரு நல்லவனை நீ பார்த்திருக்கிறியா, ஒரு நாணயமானவனை பார்த்திருக்கிறியா? எனக்கு வரலாமா இந்த நிலைமை? தைரியம் இருக்கு சார், பாஞ்சப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் வராது சார். என்ன சார் அது குழந்தமா எழுதிட்டு சார்? அவளை வச்சுட்டாளே, அவளா வச்சா? நீ சொன்னியே அமெரிக்கா போய் நைட்டு, அத போய் பார்த்த கோளாருடா. அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா போட்டுட்டேன், நான் எங்க போனேன் என்ன செஞ்சேன்னு எனக்கு ஒரு அளவுமே புரியலப்பா. நினைச்சு கூட பார்க்க முடியல. சீதாவுக்கு அவ்வளவு தைரியமா இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு கிட்ட போய் ஏன் சார் உங்களுக்கு இதெல்லாம்? நானா போனேன், பேனா கொண்டு போய் விட்டு வச்சு அங்க போனேன், என்ன செஞ்சேன் தொட்டேன், பழிச்சு பழிச்சு நான் அருவா மின்னுச்சு. அதுக்கப்புறம் என் போதையெல்லாம் எங்க பறந்து போச்சுன்னு எனக்கே தெரியலப்பா.